கிஃப்ட் பாக்ஸ நான் தான் பேக் பண்ணேன். எங்க அம்மா அப்படி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஓஹோ, உன் அம்மானா? உனக்கு அவ்வளவு பயமா? அதெல்லாம் இல்லையே. உன் மூஞ்சிய பார்த்தா அப்படி தெரியலையே. தைரியமா ஏதோ வந்துட்ட, ஆனா பேசுறதுக்கு இவ்ளோ பயப்படுற. ஒருவேளை நாளைக்கே என்ன லவ் பண்ணா என்னடா பண்ணுவ? இப்போ அதெல்லாம் எதுக்கு? ஓ, புத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னாச்சு, வண்டியை நிறுத்திட்டீங்க? அதான் எனக்கும் தெரியல. அவங்க ரெண்டு பேருக்கும் என்னாச்சுன்னு பாரு. பாக்குறது நிஜமா? அவங்க நம்ம பிள்ளைங்க தானா? என்னால நம்பவே முடியல. அப்பா, நிஜம்தா? அது நம்ம துளசி விஸ்வாவும் தான். ஆமா, எப்படி இப்படி மாறிட்டாங்க? அவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறது நமக்கு சந்தோஷங்க. ஆமா, அதெல்லாம் சரிதான். இத்தனை நாள் பாக்குறப்போ ரெண்டு பேரும் எதிரிங்க மாதிரி மாத்தி மாத்தி சண்டை போட்டு இருந்தாங்களே சிவகாமி, இப்ப எப்படி திடீர்னு மாறினாங்க? அதாங்க நேரங்கிறது சிவகாமி. எதுக்கும் நீ என்ன இன்னொரு முறைக்கு இல்ல, நாம பாக்குறது நிஜமான்னு நானும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். என்ன சிவகாமி, கொஞ்சம் மெதுவா கிள்ள கூடாதா? சந்தோஷம் தாங்க முடியலங்க, அதான் அப்படி கிள்ள. எப்படியோ ரெண்டு பேருமே ராசி ஆயிட்டாங்க. இந்த நெருக்கம் தொடர்ந்து சிவகாமி. கண்டிப்பாங்க, ரெண்டு பேரும் நெருக்கமானதுனால தான் இப்படி நின்னு பேசிட்டு இருக்க முடியும். ஆமால, நான் இத்தனை வருஷமா பண்ண பூஜை வீணாகலங்க. சாமிக்கு எத்தனை அகண்ட தீபம் நல்ல பலனை கொடுத்துடுச்சு. அந்த அம்மன் தான் இவங்க ரெண்டு பேர் மனசையும் மாத்திருக்காங்க. இல்லனா எலியும் பூனையுமா இருந்தவங்க இப்படி சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்னோட கனவு நிஜமாயிடுச்சு. நான் செஞ்ச பூஜை பழிச்சிடுச்சு. ஆமா சிவகாமி, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் வயித்துல இருக்கும் போது அண்ணி என்கிட்ட பேசினபடியே இப்ப நடக்க போதுங்க. அத நினைச்சா
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் சரி சிவகாமி, ஆனா விஸ்வா அம்மா பேச்சு மீறாத புள்ள இப்படி இப்படி மாறினா? துளசிய தனியா பார்த்து பேசுற அளவுக்கு அவன் மாறி இருக்கான், அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எல்லாத்தையும் காலம் மாத்துங்க. அவங்க வயசு, வயசுக்கேத்த புத்தி, இது எல்லாத்துக்கும் மேல அவங்க ரெண்டு பேருக்குமே இருக்கிற ரத்த சொந்தம், இது எல்லாம் தான் அவங்கள மாத்திருக்கு. இந்த விஷயம் மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாருங்க. அந்த துளசி எந்த சூழ்நிலையிலும் நம்ம வீட்டு மருமகளாக மாட்டான்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. தெரிஞ்சா என்ன, அவங்க ரெண்டு பேரும் விருப்பப்படுறாங்க, அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? விஸ்வான அன்னைக்கு உயிர், அவனுக்காக அன்னி எதை வேணாலும் செய்வாங்க. விஸ்வா துளசி மேல ஆசைப்படுறானா, அவனுக்காக அண்ணி கண்டிப்பா ஒத்துப்பாங்க. பைரவி ஏத்துப்பாங்கிற நம்பிக்கையில சோகாமி. அபசகுணமா பேசாதீங்க. அங்க பாருங்க, அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. டேய், நீ சரியான மரம் மண்டடா. இந்த மண்டைய வச்சுக்கிட்டு நீ எப்படா இன்ஜினியரிங் படிக்கிற? எதுக்கு போ, என்ன மரம் மண்டன் சொல்ற? இவ்வளவு அழகான பொண்ணு உன் பக்கத்துல நிக்கிற, உன் அத்தை பொண்ணு வேற, வேற எதுவும் பேசாம தத்தி மாதிரி இருக்கியே, உன்ன மரம் மண்டன்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? என்ன ஸ்பீடா இருக்காங்கடா சாமி, இந்த வேகம் நல்லதுக்கு இல்லையே. இவ்வளவு க்ளோஸா இருந்துகிட்டு வெளிய சண்டை போடுற மாதிரி நடக்கிறாங்களா? சந்தேகமே வேண்டாம், இது கன்ஃபர்ம்டா 100% லவ் தான். மனசுக்குள்ள இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு வெளிய சண்டை போடுற மாதிரி நடிச்சு என்னை எவ்வளவு டென்ஷன் பண்றீங்க? இருங்க, உங்களை நான் பாத்துக்கிறேன், இனிமே என்னை ஏமாத்தவே முடியாது. போலீஸ்னா உங்களை காப்பாத்தணும்னு நினைச்சீங்களா? நீங்க என்ன திருட்டுத்தனம் பண்ணாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். இதை நம்ம அதிர்ஷ்டம் சொல்லணும், ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆமா சிவகாமி, இந்த சந்தோஷத்தை நம்ம உடனே கொண்டாடியே ஆகணும். வா சிவகாமி, சீக்கிரமா வீட்டுக்கு போய் நான் சரக்கு அடிச்சு கொண்டாடணும். சரக்கா? ஒன்னும் சொல்லாத சிவகாமி, நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன், நீ சீக்கிரமா வந்து உட்காரு. வா வா சிவகாமி, கிளம்பு, இன்னைக்கு நான் சரக்கு அடிச்சு கொண்டாடணும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். ஓகே, உட்காரு. அவங்கள பார்த்தது போதும் சிவகாமி, போலாம் வா. உடனே எஃப்ஐஆர் போடுறேன், அதுக்கு நானே சாட்சி. என்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறீங்கன்னு பாரு.
விஷயத்த உடனே பைரவி அம்மா கிட்ட சொல்லணும். ரெண்டு பேரும் எங்க அம்மாவுக்கே துரோகம் பண்றீங்களா? இனிமேதான் உங்களுக்கு இருக்கு. கொஞ்சம் புத்திய யூஸ் பண்ணிடா தத்தி. துளசி துளசின்னு வாய் விட்டு சொன்னா நல்லதே நடக்கும். வரட்டுமா? பாய் புஜு. என்னம்மா வீடே கமகமன்னு மணக்குது? என்ன சமையல்? இப்படி சமைச்சுதான் நீ அப்பாவ மயக்கனியா? விதவிதமா சமைச்சு அப்பாவ முந்தானையில முடிஞ்சுகிட்டேன்னு சொல்லு. முடிஞ்சுக்கிறது மயக்கிறது இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. எங்க காலத்துல அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல. இந்த காலத்து பொண்ணுங்கதான் அலங்காரம் பண்ணிக்கிறது, மீட்டிங், சாட்டிங், ஃபேஸ்புக், ட்விட்டர்னு என்னென்னமோ மாயம் பண்றாங்க. எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுமா. ஆமாமா, என்னோட அம்மா தான் உலக அழகியாச்சே. இது எதுவுமே இல்லாம என் அப்பாவ கண்ணாலே மயக்கிருப்பீங்க. என்னப்பா, அம்மாவை பார்த்து மயங்கிட்டீங்களா? அவளோட சமையலுக்கு நான் அடிமாமா. ஓ, அப்புறம் அம்மா உனக்காக சிக்கன் சமைக்கிறாங்கம்மா, அதுவும் லெக் பீஸ் ஃப்ரை. லெக் பீஸ் ஃப்ரையா எனக்கா? ஆமாமா ஆமா. வாவ், என்னம்மா விசேஷம்? அத உன் அப்பா கிட்டே கேளு. விசேஷம் தாம்மா, என் பொண்ணுக்கு ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கணும், எப்பவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தா அப்பா அப்படியே கொண்டாடுவேன். சிவகாமி, ஃப்ரை ரெடி ஆயிருச்சா? நான் போய் ஆரம்பிக்கிட்டா? இதோ ஆயிடுச்சுங்க, நீங்க ஆரம்பிங்க. ஆரம்பிங்க. ஓகே, டன். அப்பா ஆரம்பிச்சிட்டுமான்னு எங்கம்மா போறாரு? அத உங்க அப்பா கிட்டயே கேளு. எல்லாத்தையும் என்கிட்டயே கேக்குற, நான் வேலையா இருக்கேன்ல. என்னம்மா? அம்மா, அப்பாவை பாருமா, என்ன அநியாயம் நடக்குதுன்னு பாரு. அம்மா, ஏய் நீ வாங்க. என்னடி வாங்க? ஏய், மொட்ட மத்தியானத்துல நட்டு நடு ஹால்ல உட்காந்துட்டு எப்படி சரக்கு அடிக்கிறாரு பாரு. ஓ, இவ்வளவுதானா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன் தெரியுமா. சிவகாமி, அப்பாவ காச்சு மூச்சுன்னு கத்துவேன பார்த்தா ரொம்ப சிம்பிளா இவ்வளவுதானு கேக்குற, உனக்கு அதிர்ச்சியா இல்லையா? ஏய், இதுல என்னடி இருக்கு?
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னுல சந்தோஷம். அதுல நாமையே தலையிடணும். அப்புறம் சின்ன பசங்கனா பார்ட்டிக்கு போவாங்க, பெரியவங்கனா இப்படி வீட்லயே ட்ரிங்க் சாப்பிடுவாங்க. என்ஜாய் பண்ணட்டும் விடுறி. சிவகாமி, உன்னுடைய சந்தோஷம்தான் அப்பாவோட சந்தோஷம், அப்பாவோட சந்தோஷம்தான் என்னோட சந்தோஷம். நீயும் சந்தோஷமா இரு, அப்பாவும் சந்தோஷமா இருக்கட்டும். சிவகாமி, நீயா இப்படி பேசுறது? கடவுளே, என் அம்மாவுக்கு என்னதான் ஆச்சோ தெரியல. சந்தோஷமா இருந்தா உடனே சரக்கு அடிக்கிறதா? அப்பா, அந்த கருமத்துல அப்படி என்னப்பா இருக்கு? சந்தோஷமா? சந்தோஷமா? அப்படி என்ன சந்தோஷம் உங்களுக்கு? நான் வெளிச்சத்தை பார்த்துட்டேமா. மெழுகுவத்தி எரிகின்றது, எதிர்காலம் தெரிகின்றது. மெழுகுவத்தி எரிகின்றது, எதிர்காலம் தெரிகின்றது. இந்த பாட்டை எப்போது கேட்டிருக்கியாமா? பல நாள் இருட்டிலேயே இருந்த ஒருத்தனுக்கு திடீர்னு வெளிச்சம் வந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவான். எனக்கு அப்படியே ஒரு சந்தோஷம். எங்களோட பல நாள் கனவு சீக்கிரம் நிறைவேற போகுதுமா. அது யாராலன்னு இப்ப சொல்ல மாட்டேன், ஆனா அந்த நம்பிக்கை வந்துருச்சு. கண்ட கனவு பலிக்கும் நினைச்சது நடக்கும்னா கொண்டாடுவாங்க. நானும் கொண்டாடுறேமா, கொண்டாடுறேன். சந்தேகமே இல்ல, உங்களுக்கு என்னவோ ஆயிடுச்சு. உங்க ரெண்டு பேருக்கும் என்னமோ ஆயிடுச்சு. நான் இல்ல சாமி, ஆளை விடுங்க. சிவகாமி, இது இப்பவே அம்மா கிட்ட சொல்லணுமே. அம்மா எப்ப வருவாங்கன்னு தெரியலையே. யோ அம்மா, எங்க அம்மா? அம்மா வா. ஏய், வந்துட்டீங்களாமா? உங்களுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா. என்னடி விஷயம்? அம்மா, எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல, தலைகால் புரியல. எனக்கு நினைக்கவே வேதனையா இருக்கு. என்னால சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. ஏய் சத்யவதி, என்ன ஆச்சுடி உனக்கு? குடியே முழுகி போச்சுமா. எது நடக்க கூடாது, எதை பார்க்க கூடாதுன்னு இத்தனை நாள் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்களோ, அது இப்ப நடந்துருச்சுமா. கண்ணுக்குள்ளேயே வச்சு காவல் காத்து பொத்தி பொத்தி வளர்த்தீங்களே, அது எல்லாமே வீணா போச்சுமா. ஏய், நீ யார பத்திடி பேசிட்டு இருக்க? ஐயோ, அதை எப்படி என் வாயால சொல்லுவேன். மா, நீங்க மோசம் போயிட்டீங்கம்மா. உங்க கனவை நாசம் பண்ணிட்டாங்க. நினைக்கவே எனக்கு வேதனையா இருக்கு. சத்யவதி, உன் புலம்பல கேக்கறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு நீ சொல்லு. அம்மா, இன்னைக்கு சத்யவதி, மேல நம்பிக்கை இல்லனா இதோ ஆதாரம் வச்சிருக்கேன், நீங்களே பாருங்க. இந்த போட்டோ பாருங்கம்மா, நல்லா பாருங்க.